பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அரசியல் செயல்பாட்டாளர் செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு பேசுபொருளாக இருக்கு. பெண்களுக்கான திருமண வயது 18-21 உயர்த்தப்படுகிறது. அதற்காக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. விரைவில் அது அரசாணையாக மாற்றப்படும். இதை ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. யாரெல்லாம் பெண்களுக்காக சமூகத்தில் இறங்கி குரல் கொடுப்பாங்களோ அவங்களே ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களை பேசுகிறத பார்க்க முடியுது. இல்லை இது 18 தான் சரி அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை 21 அப்படிங்கிறது தான் சரி அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க. ரெண்டு தரப்புலையுமே ரெண்டு நியாயங்கள் பேசப்படுது. எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆண்களாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி பெண்கள்கிட்ட இது குறித்து பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ரெண்டு கருத்து வருது. ரெண்டுமே வந்து ஒரு பெண்ணிய நோக்கில் தான் வைக்கப்படுது. ஆனால் எதிர்ப்பவர்கள்கிட்ட வந்து ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் வந்து விடுபடுது. அதாவது 21 வந்து அரசு வந்து உயர்த்தினது சரிதான் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறவங்க வந்து அடிப்படையான ஒரு அம்சத்தில் வந்து கைவிடுறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். 18 தான் சரியாக இருக்கும். ஆணுக்கும் 18 ஆக்கணும் அப்படின்றதா சரி. ஏன்னா எந்த இடத்துலேருந்து வந்து 21 சரி அப்படின்னு ஒரு பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயது சமமாக இருக்கணும், ஏன் வந்து கூட குறைவாக இருக்கிறதுக்கான தேவையில்லை அப்படின்ற இடத்துலேருந்து அவங்க வந்து இது ஆதரவு சில தெரிவிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆணுக்குமே 18 ஆக்கணுன்றது தான் நம்மளோட நீண்ட கால கோரிக்கை. என்ன அடிப்படையில் அப்படி கேட்குறோம் அப்படின்னா, உலக அளவில் இன்றைக்கி வாய்னா மன்றத்துலேயே வந்து 18 என்பது தான் ஒரு திருமணத்துக்கான ஒரு வயதாக வந்து குறைந்தபட்ச வயதாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பல நாடுகளில் இது வந்து வெவ்வேறுபட்ட இடத்துல வந்து பின்பற்றப்படுது. ஆனால் எங்கேயுமே 18 விட அதிகமாகலாம் கூடலை. என்ன பார்த்தீங்கன்னா, குறைவாக வேணால் சில இடத்துல வச்சுருக்காங்க. கியூபாவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 14 இருக்கும் பொழுதே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாங்கலாம் தொடங்கலாம். திருமணமாக அது அங்கீகரிக்கப்படும் சமூகத்தால், ஆனால் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் 18 அப்புறம் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏன் இப்படியான ஒரு 18 அப்படின்னு முதல்ல வந்து நமக்கு தெரியும், குழந்தை திருமணம் இங்கே நடந்தது, அப்புறம் 10 நிர்ணயம் பண்ணோம், அப்புறம் 12 வந்தது, அப்புறம் அது 15 ஆக்கலாமா அப்படியெல்லாம் வந்தது. அம்பேத்கர் கூட சொல்வார், ஆணுக்கு திருமண வயது 20, பெண்ணுக்கு திருமண வயது 15 வைக்கணும் அப்படின்லாம் கூட கோரிக்கையெல்லாம் நம்ம எழுந்ததை பார்க்குறோம். இப்போ ஏன் வந்து 18 வந்தது? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னா 18 வச்சாங்க. ஏன் வந்து நமக்கான வாக்களிக்கிற உரிமையே 18 வச்சோம் அப்படின்னா, அந்த வயது அதற்கான தகுதியுடைய நம்ம சிந்திக்கிற ஆற்றல், உடலியல் ஆற்றல், பக்குவத்தான ஒரு வயதுன்றதுனால தான் 18 வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜென்ரேஷன் மாறுதில்லை மேடம். இப்போ அந்த காலத்தில் 18 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கி 18 அப்படிங்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்போது இந்த லிமிட்டை வந்து தலைமுறைகள் மாறும்போது அது மாறதானே செய்யும். இல்லை, 18 நீ கல்யாணம் பண்ணி ஆகணுன்றத நம்ம சொல்லவே இல்லை. குறைஞ்சபட்ச வயசாக நீங்கள் 18 வைக்கணும். ஏன்னா 18 என்பதில் அவங்களுடைய 2 பால் உறுப்புகள்லாம் வந்து முழுமையடைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், மருத்துவ காரணங்களோடு சேர்ந்து தான், சமூக காரணங்கள், மருத்துவ காரணங்கள், அவங்களுடைய இயற்கை தேவைகள் இதெல்லாம் வச்சு தான் 18 நம்ம வந்து அங்கே தான் சிக்கல். இப்போ இந்த மருத்துவ காரணங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் முன்னணியாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பலரும் எப்படி சொல்கிறாங்கன்னா, 18 வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது தமிழ் சமூகத்தில் 18 கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த 3 அவங்க வந்து குழந்தை கரு உண்டாயிருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இயர்லியராகவே அவங்கள குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வேகத்தை இங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்பு வந்து ஹெல்த் வைஸாக பார்த்தா 18 குழந்தை பெற்றுக்க முடியாது. 21 நல்ல நம்பர், அந்த நம்பர் உடம்பும் ஏற்றுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. மருத்துவ காரணமாக பார்த்தா 18 உடையதில்லை, 21 தானே சரின்னு. நீங்கள் இப்போ 18 சொல்லி குறைந்தபட்ச வயது வரும் சட்டம் வச்சுருக்கீங்க. ஆனால் 15-14 ஏர்லி ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் மருத்துவமனையில் சாதாரணமாக பார்க்க முடியுது. கல்யாணம் நடக்குது, எந்த இடத்துல இந்த வந்து இந்த சட்டம் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஒருத்தர் சுய விருப்ப தேர்வாக ஆணோ பெண்ணோ தன்னுடைய இணையை தேடும் பொழுது மட்டும்தான் அந்த சட்டம் வேகமாக செயல்படுது. அந்த எந்த இடத்துல இந்த சட்டம் செயல்படவே இல்லை. இங்கே தான் நமக்கு என்ன அச்சம் வருதுன்னா, இந்த அரசுக்கு இந்த உள்நோக்கம் கட்டாயமாக இருக்குது. நீங்கள் சந்தேகிக்கிறீங்கன்றீங்க? சந்தேகம் இல்லை, கட்டாயமாக இருக்குன்றோம்.
பதினெட்டு வயதுக்கு உலக அளவில் 18 வயசுன்னு சொல்லியாச்சு. இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அதாவது பெண் வந்து அவர் போன முறை நம்மளுடைய முதன்மை அந்த பிரதம மந்திரி மோடி வந்து பேசும் பொழுது, சுதந்திர தினத்தில் பேசும்போது அதை சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய மகள்கள் எல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை ஆளுமைப்படுத்த வேண்டியது இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, ஆளுமைப்படுத்தணும்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 21 வயசை மாற்றிட்டீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் செஞ்சிட போகிறீங்களா? இதுவரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், குழந்தைகளை ஊட்டச்சத்து உள்ளவர்களாக மாற்றுறதுக்கான உங்கள் திட்டம்லாம் என்ன செய்யுது? அதெல்லாம் வெறும் திட்டமாக தான் இருக்குது, எந்த இடத்துலையும் நடைமுறையில் இல்லை. அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து நடைமுறை மூலமாக தான் பெண்ணினுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீங்கள் போக்க முடியும், அவர்களை வந்து ஊக்கமானவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக வாழ்றதுக்கு கல்வி மூலமாக நீங்கள் செய்ய முடியுமே ஒழிய, 18 வயதுன்ற ஒரு திருமண வயதை 21 வயது மாற்றினால ஒருபோதும் செஞ்சிட முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதுவரைக்கும் போட்ட இந்த சட்டமே சமூகத்தில் செல்லுபடி ஆகலை. குழந்தை திருமணம் என்பது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது, அதை உங்களால் தடுக்க முடியல. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு, கேரளா 18 வயது தான் வந்து குறைந்த வயது பட்ச சட்டமாக நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்திய அளவிலேயே பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே தான் சராசரியாக பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது எப்படி ஏற்பட்டது? 21 வயதை கடந்து தான் சராசரியாக திருமணம் எப்படி நடந்தது? இருக்கும்போதே 21 தான். ஏன்னா அந்த அளவுக்கான இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த கல்வியும் ஒரு சமூகமும் அதை நோக்கி நகர்ந்துருக்கு. அப்போ ஆன்சர் வந்து அவங்க ஆல்ரெடி 21 அதிகமாக இருக்கு, அப்போ அந்த 21 வைக்கலாமேன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? அதான் இப்போ இதை சட்டமாக்கணும்னா ஏற்படுற சிக்கல் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்று என்னன்னா, இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்கு, 18 வயதுக்கு மேலே நீங்கள் வந்து பரஸ்பர ஒப்புதல் இருந்தால் உடலுறவு வச்சுக்கிறது சட்டப்படி தப்பு இல்லை அப்படின்னு. 18 மேலே, 18 கீழே இருக்கும்போது பரஸ்பர சம்மதம் இருந்தாலும் குற்றம், சரிங்களா? சம்ம ஒரு பொண்ணு வந்து 18 வயதுக்கு கீழே இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய சம்மதத்தோடையே உடலுறவு கொண்டாலும் அது வந்து சட்டப்படி குற்றம். ஆனால் 18 வயதுக்கு மேலே நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகலையா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பரஸ்பர சம்மதம் இருக்குது ஒரு பொண்ணுக்கு, அது வந்து ஒரு உடலுறவு ஏற்படுதுன்னா சட்டப்படி அது குற்றம் இல்லை. இப்போ இந்த விஷயம் இருக்குதுங்களா, 21 வயசு நம்ம வந்து கல்யாணத்துக்குன்ற சட்ட வயதாக 21 மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே உடலியல் தேவை என்பது, பாலியல் விளைவு என்பது கட்டாயமாக 18 உருவாயிடுது. அதுக்கு முன்னாடி இங்கே உருவாகிறதுக்கான எல்லா சூழலும் இங்கே இருக்குது. இன்றைக்கு வந்து அவங்க இணையத்தில் எதுவுமே வந்து இங்கே வந்து தடை இல்லை, நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலை இல்லை. என்ன வேணால் குழந்தைகள் கையில் போய் சேருது, யாரோட கையில் வேணால் போய் சேருது, ரொம்ப எளிதாக அவர்கள் பாலியல் வேட்கைக்கு ஆட்படுகிற ஒரு சமூக சூழல் இருக்குது. இயல்பாகவே இயற்கையாகவே 18 வயதுன்றது அதுக்கு உகந்த பருவமாகவும் இருக்குது. அப்போ அவங்க கண்டிப்பாக அந்த பாலியல் வேட்கை எங்கே போய் தீர்த்துக்குவாங்க? இந்த நம்ம வர இந்தியா போகிற சமூகத்தில் வந்து ஒரு மேற்குலக கலாச்சாரம் மாதிரி இங்கே கிடையாது, ஒரு சரியான ஒரு பாதையும் இங்கே கிடையாது. அவங்க அங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான விஷயங்களை வந்து சமூகம் அங்கீகரிக்குது, அரசு அங்கீகரிக்குது, அந்த குடும்பம் அங்கீகரிக்குது. இங்கே ஒரே ஒரு என்ன நிறுவனத்து வழியாக இவங்களுடைய பாலியல் தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியுதுன்னா திருமணம்ன்ற ஒன்றை மட்டும் தான் அங்கீகாரத்தோடு செஞ்சுக்க முடியுது. சட்டப்படி 18 வயதுக்கு மேலே இருந்தால் கூட அதுக்கெல்லாம் அங்கீகாரம்லாம் இங்கே சமூக அங்கீகாரம்லாம் கிடையாது. அப்போல்லாம் நீங்கள் போய் ஒரு பொண்ணு பேசிட முடியாது, யாமங்க 18 வயசுக்கு மேலே எனக்கு சட்டமே அங்கீகாரம் கொடுத்துருக்கு, எனக்கு இவரை பிடிச்சிச்சு, நான் இவரோட உடல் ஒரு வைத்து கொண்டேன், ஒரு பொண்ணு வெளிப்படையாக எங்கேயாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ என்னவாகும்னா, இன்னும் மோசமான விளைவை இந்த பெண் தான் சமக்க வேண்டியது வரும். 16-18 ஒரு 2 அப்படிங்கிறது வந்து ஒரு சமயம் இருக்கிறப்ப, 18-21 இன்னொரு கூடுதலான 2 தானேன்னு பார்க்க முடியாதா? அதை அதுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கான சூழலும் தேவை. நம்ம சொல்றோம் அழுத்தம் வந்து இப்போ 18 எல்லாரும் ஓடி 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 போய் 18 கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்க இந்த அழுத்தத்தை கொடுக்கலாம். ஆமாங்க, பிள்ளை வந்து படிக்கணும், கல்லூரி முடிக்கணும், வேலைக்கு போகணும், அப்படியான சூழலும் இல்லைன்றோம். சமூக சூழலே, சமூகமே உன்னை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் அது எதுக்கு, இப்போ இந்த சட்டம் என்பது ரெண்டு விஷயத்துல இடைஞ்சலா இருக்குது. ஒன்று, அவங்களுடைய அடிப்படை இயற்கை உரிமையான, அதுதான் நான் சொன்னேன், இந்தியா போன்ற சமூகத்தில் வேற வழியே கிடையாது, நீங்க வந்து திருமணம்ன்ற நிறுவனத்து மூலமா தான் அதை நிறைவேற்றிக்க முடியும். இது அடிப்படை உரிமை, இயற்கை உரிமை, அதை வந்து நீங்க வந்து சப்ரஸ் பண்றீங்க. பெண்ணுக்கு வேற வழியே கிடையாது, அவள் வந்து சப்ரஸ், ஒரு 80% பெண்கள் இதுக்கு சப்ரஸ் தான் ஆவாங்க. இன்னும் 20% பெண்கள் இதுக்கு உள்ளே போகும் பொழுது என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்கள் அந்த அந்த ஆணை நீங்கள் எந்த விதத்துலையும் பொறுப்பில் வேணால் ஆக்க முடியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? முடியாது. ஏன்னா 21 வயசுன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த பொண்ணு ஒருவேளை கருவுட்டுறாங்க, சட்டப்படி இதுக்கு அந்த சட்டப்படியும் அந்த ஆணை வந்து பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா பெண்ணோட இசையோடு அது நடக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கான அந்த பொறுப்பை, அந்த குழந்தைக்கான பொறுப்பை யார் எடுத்துக்குவா? இப்போ 21 வைக்கிறது தவறு அப்படின்னு பேசுனா 18 தவறுன்னு தானே பேசணும்.
இல்லை அப்போ அது 18 தவறுனா அதுக்காக நம்ம வந்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தணும். இன்றைக்கி மாறி வர சமூக சூழலில் பெண்கள் உடல் அளவில் மனதளவில் தயாராகிட்டாங்களா, ஆண்கள் தயாராக இருக்காங்களா, எந்த அளவு இருக்குன்றதை நீங்கள் சமூக ஆராய்ச்சி பண்ணுவோம், ஆய்வு பண்ணுவோம் அப்படின்ற ஆய்வு முடிவு வந்துச்சுன்னா கட்டாயமாக குறைப்போம், அதில் நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை. இப்போதைக்கு இருக்கிற இந்த ஆய்வின்படி, இப்போ இருக்க மருத்துவ ஆய்வின்படி, ஒரு இயற்கை நியதியின்படி நம்ம என்ன சொல்கிறோம்னா 18 அதுக்கு உகந்த பருவம் அப்படின்னு வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம். ஒருவேளை இந்த நிர்ணயம் மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு, உண்மையிலே வந்துருச்சுங்க. இன்றைக்கு எல்லா விதத்துலையும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, இங்கே இருக்க சமூக சூழல்லேருந்து, அவங்களுக்கு இணையம் வழியாக கிடைக்கிற விஷயத்துலேருந்து, இன்றைக்கு அவங்கள வந்து 18 விட கீழான ஒரு விஷயத்துக்கே நம்ம கொண்டு வரதுக்கான தேவை எழுந்துக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில், அதை நோக்கி உலகமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 18 இன்னும் 3 தள்ளி 21 மாத்துறது இருக்கு இல்லையா, இது பெண்களுக்கு மிக மிக எதிராக தான் போய் வந்து முடியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. அரசியலாக இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போது சாதிய பாகுபாடுகளை மீறி காதல் திருமணங்கள் செய்யக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடிய சாதியவாதிகள், சனாதனிகள், இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வரவேற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இந்த விஷயத்தை வரவேற்கிறாங்க. சமூக ரீதியாக அது ரொம்ப கல்விக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறாங்க. இத்தனை காலமாக யாரை வந்து பெண் கல்விக்கு எதிரானவர்கள், எந்த சனாதன தர்மம் வந்து பெண்களுக்கு எதிராக சிறு வயதிலேயே திருமணம் பண்ணி வச்சிருக்குன்னு குற்றம் சாட்டணுமோ, அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவாக 21 பிள்ளை வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இங்கே உருவாகுதில்லை. அது அப்படி திருந்திருக்கிறாங்க, அப்படி மாறி இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துருக்குறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இது வேற ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இப்போவும் 18 சட்டம் இருக்கு இல்லைங்களா, இப்போவே இடைநிற்றல், பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றல் என்பது வந்து தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்கு. பெண்களுக்கு அதிகமாக, நீங்கள் ஆண் குழந்தைகளும் இடைநிற்றலில் இருக்காங்க, ஆனால் அதிகமான இடைநிற்றல் எங்கே எழுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இடத்துல தான் எழுந்திருக்கு. இப்போ ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து ரொம்ப விரைவாக வந்து திருமணம் செஞ்சுக்கிறீங்க, 18 21 எடுத்துக்கோங்க, இல்லை 18 என்னென்ன காரணங்கள் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக சொல்கிறது எல்லாமே பொருளாதார காரணம் தான். வறுமையில் இருக்காங்க அந்த பெண்கள், இயல்பாக அது நடக்கும்பொழுது பிரச்சனை இல்லைங்க. நம்ம சட்டமாக்கும் போது அதான் சொல்றேன், சட்டமாக்கும் போது என்ன சிக்கல் வருதுன்னா, இவங்களை மிகப்பெரிய ஏதோ குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். 18 மேலே அவர்கள் ஈடுபடுற அந்த பாலியல் உறவு என்பதை மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும், ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே சாதி ஆணவ படுகொலை என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இந்த பாமக போன்றவர்களுக்கு பெண் கல்வி மேலெல்லாம் விருப்பமே கிடையாது, அவங்க நல்லாவே தெரியும். 21 ஆக்குனாலும் அவங்க குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு 16-17 கல்யாணம் பண்ண போகிறாங்க கட்டாயமாக, ஏன்னா அதில் சட்டம் ஒருபோதும் தலையீடு பண்ணாது. அந்த பெண் குழந்தை போய், ஏன்னா அந்த குடும்பம் தானே கல்யாணம் பண்ணி வைக்குது, ஏற்கனவே குடும்பத்தோட பிடியில் தான் அந்த பெண் இருக்கிறா, அவள் போய் எனக்கு 18 முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ 21 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 21 முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அந்த குழந்தை எங்கேயும் போய் முறையிட போகிறது கிடையாது, அதுக்கான நீதி கிடைக்க போகிறதே கிடையாது. எங்கே இது சிக்கலாக வரும்னா, எப்போ ஒரு பொண்ணு காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய சுதந்திரமான இணையை தேர்வு செய்கிறாங்களோ, அப்போ மட்டும்தான் வேகமாக அந்த சட்டம் வந்து வேலை செய்யும். இப்போ இதை வந்து தான் அவங்க இந்த இதை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அந்த 21 ஆதரிக்கிறாங்களீங்க. அவங்க ஒருபோதும் இந்த பெண்கள்லாம் வந்து கல்வி கற்கணும், அவங்க வந்து 21 ஒரு கல்லூரி படிப்பை முழுமையாக முடிச்சிருவாங்க, அப்போ ஒரு பொருளாதாரமாக தன்னை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கான சூழல் அது வரும், இந்த மாதிரி எண்ணங்கள் ஒருபோதும் பாமக போன்ற சாதியவாதிகளுக்கு கிடையாது. பெண்ணினுடைய சுதந்திரமான இணை தேர்வை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதான் அவங்க நோக்கம். என்ன நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம், பிள்ளைங்களும் சரி பசங்களும் சரி கல்லூரி வரைக்கும் வர்றாங்க, சில வேலை வாய்ப்புகளுக்கு முன்னே வர்றாங்க, அப்போ அவங்க வந்து சுதந்திரமாக தங்களுடைய காதல் இணையை தேர்வு பண்ணுறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு சமூக சூழலில் பெருகிக்கிட்டே வர நேரத்தில் இவங்களுக்கு அது வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் என்பது இவங்களுடைய இந்த வழக்கமான அந்த சீமான் சொல்ல மாதிரி இவங்க குடிப்பெருமையை இவங்க காலில் போட்டு மிதிக்கிறாங்க, அதை வந்து தாங்க முடியல. அதனால தான் இவங்க வந்து 21 சொல்கிறாங்களோ ஒழிய, ஒருபோதும் இவங்களுக்கு பெண் கல்வியின் மேலே அக்கறை இருந்தது கிடையாது, அதுக்கான செயல்பாடு இவங்க செஞ்சதே கிடையாது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஆணை வரப்போதில்ல, இதுக்கு பின்னாடி சொல்லப்படைய காரணம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இது, அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு மார்க்க வழிமுறை இருக்குது, அந்த விஷயத்துலையும் கை வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படி பார்க்கணும். அதாவது முத்தலாக்க ஒருபோதும் எந்த பெண் இயக்கங்களும் ஆதரிக்கலை, நாமளும் ஆதரிக்கலை, சரிங்களா? முத்தலாக் தவறானது தான். ஆனால் இந்த ஒன்றிய அரசு முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரும்போது அதை வந்து ஒரு கிரிமினல் ஆக்டாக மாற்றினாங்க, அப்போ நம்ம அதை எதிர்த்தோம். அதாவது ஒரு அரசு
ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்றதுக்காகவே அதை நம்ம ஆதரிச்சிட முடியாது. அதன் உள்ளும் புறமும் என்ன இருக்குது, அதனோட நோக்கம் என்னவா இருக்குது, அது சமூகத்தில் என்ன மாதிரி பயன்பாட்டுக்கு போகும் அப்படின்றத எல்லா விஷயங்களையும் நம்ம நுண்ணோக்கி தான் அதை ஆராய முடியும். இப்போ முத்தலாக் கொண்டு வரும் பொழுது அப்போ நீ இதெல்லாம் நீக்கு நம்ம சண்டை போட்டோம். அதை வந்து நீ வந்து ஆமாம் ஒரு விவாகரத்து என்பது பொதுவான ஒரு விவாகரத்து முறையை கொண்டு வாங்க, சட்டப்பூர்வமான விவாகரத்து தான் சரியான விவாகரத்து முறைன்னு சொல்லுங்கன்னு நம்ம சொன்னோம். முத்தலாக் முறையை நம்ம ஆதரிக்கலை. ஆனால் இவங்க கொண்டு வந்த அதன் கீழாக கொண்டு வந்த இவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதை எதையுமே நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு இஸ்லாமிய வெறுப்பு என்பது அவர்களுடைய நம்ம அவங்க பாஷையில் சொல்லணும்னா அவங்க பிறப்பிலேருந்தே ஊட்டப்படுது. அவங்க பிறந்த காலத்திலிருந்தே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும், இவர்கள் அதிகாரத்தில் வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து இஸ்லாமிய வெறுப்பு என்பது புறையோடி போயிருக்குது. அதே மாதிரி தான் இது இதுலேயும் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இஸ்லாமிய மார்க்கம் படி பெண் வந்து அவ திருமண வயதை அடைஞ்சிட்டா அப்படின்னா அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து பியூபர்ட்டி அடைஞ்ச உடனே திருமண வயதுக்கு தயாராகிட்டா உடனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அந்த மார்க்கம் சொல்லலாம். அதை நம்ம கண்டிப்பாக எதிர்க்கிறோம். எதுக்குள்ளே நம்ம வைக்க சொல்கிறோம், 18 வயசுன்றதை பொதுவாக்கு, அதுக்கு மதம் பார்க்காத பாலினமும் பார்க்காதன்ற நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கு அந்த உள்நோக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாங்களா, காஷ்மீர் அது வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்தியா முழுக்க வந்து நம்ம ஒரு சராசரி ஆய்வுப்படி நம்ம பார்த்தோன்னா 21.1 வயதில் தான் வந்து பெண்களுக்கு திருமணம் ஆகுது. நம்ம வந்து சராசரியை நான் சொல்கிறேன். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 24.4 காஷ்மீரில் அது நடக்குது. ஏன் நடக்குது? இது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து ஒரு சமூக கல்வியும் அறிவியல் பூர்வமான பாலியல் கல்வியும் கொடுத்தீங்கன்னா 18 வயசுலேயே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயசுலாம் நம்ம குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா 21 வயசு தான் எல்லா விதத்துலேயும் பெண் வந்து உடல் ரீதியாக மட்டும் இல்லை நம்மளுமே சமூக ரீதியாகவும் அதுக்கு தயாராகும், ஒரு பொருளாதாரம் ஈட்டியிருப்போம். 18 வயசுக்குள்ளேயே போய் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு நம்ம அதனோட நம்ம வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க வேண்டாம், எல்லா விதத்துலேயும் நம்ம தயாராகிக்குவோம். நாம் ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ஒரு மகிழ்வான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருப்போம், பெண்ணோட உடலும் அதுக்கு தயாரா இருக்கும், பொருளாதாரமும் நம்ம தயாரா இருக்கும். முடிவா இருந்தா பிரச்சனை இல்லை. அதுதான் அதுக்கான கல்வியை நம்ம கொடுக்கணும். அதுதான் சொல்றேன், அதுக்கான சமூக கல்வி, பாலியல் அறிவியல் பூர்வமான பாலியல் கல்வி இதை நீங்க கொடுத்துட்டீங்களே. ஏன்னா இப்ப மருத்துவர்கள் வந்து உண்மையிலேயே அது உண்மை, நம்ம அந்த காரணத்தெல்லாம் இல்லைன்னா சொல்லலை. அதாவது 21 வயது தான் சரியான வயதுன்றதுல நமக்குமே உடன்பாடு இல்லை, இல்லை 18 வயதே அதுக்கு சரியான வயதுன்னு சொல்லலை. ஆனா 21 வயது ஆனாலும் இங்க பெண்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து இங்க கிடையாது. 21 அப்படிங்கிறதுக்கு கீழே கருவுற்றால் அது தண்டனைக்குரியதாக மாற்றுவாங்க? தண்டனைக்குரியதாக மாற்ற மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழலுக்கு, ஏன்னா 18 வயதில் நீங்க உடலுறவு கொள்ளலாம், பிரச்சனை இல்லைன்னு அரசு சட்டம் இருக்கும்போது, ஆனா அந்த குழந்தைக்கான பொறுப்பை அரசு ஏத்துக்காது. திருமணமான ஒரு பெண் கருவுற்றால் அதுக்கான எல்லா விஷயத்தையும் அரசு பொறுப்பேத்துக்குது. அரசு மருத்துவமனை அவங்களுக்கு தேவையான இணை உணவு வழங்குது, அவங்களுக்கான பொருளாதார சப்போர்ட் பண்ணுது, எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குது. அதாவது அவங்களுக்கான தேவையான மருத்துவ உதவிகள், அவங்களுக்கு தேவையான தடுப்பூசிகள், மருந்துகள் எல்லாமே இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனை வந்து அந்த குழந்தைக்கு அந்த தாய்மைக்கான பொறுப்பை அரசு ஏத்துக்குது. ஆனால் நீங்கள் 21 வயசுன்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 21 வயதுக்குள்ளே கருவுற்ற ஒரு பெண்ணினுடைய அந்த தாய்மை பொறுப்பை அரசு கைவிடும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இங்கே எந்த கல்வியுமே இங்கே கிடையாது, அறிவியல் பூர்வமான கல்வியே இங்கே கிடையாது, பாலியல் கல்வி. அப்போ இவங்க தப்பும் தவறுமா, இவங்களா இந்த பிள்ளைங்களா அபாஷ, ஏன்னா சமூகத்துக்கு மேலே அச்சப்பட்டுக்கிட்டு ஒரு அபாஷனுக்கு இவங்க போவாங்க. இது அவங்களுக்கு உடல் ரீதியான மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம அதை நம்ம பார்க்குறோம், ஏர்லி ப்ரெக்னன்சியில் குடும்பத்தில் சேர்ந்தவங்களே வந்து வெளியில் சொல்ல முடியாமல் குடும்பத்தார் வந்து அபாஷன் பண்ண முயற்சி பண்ணுறது, இல்லை அந்த குழந்தை தானாகவே அபாஷன் பண்ணிக்க முயற்சி பண்ணுறது அப்படின்ற மிக மோசமான விளைவுகளை, அதனால் டெத் ஆகுறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து இது இதை நம்ம ஏன் வந்து அதுதான் சொல்கிறேன். ஆனால் 18 வயசுன்றதில் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு பாலியல் விளைவு இருக்கப்போ கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஒரு உறவுக்கு நீங்கள் போவீங்க. ஆணுக்கும் அந்த தேவை இருக்குது, பெண்ணுக்கும் அந்த தேவை இருக்குது, அந்த உறவுக்கு போவீங்க. உங்களுக்கு வந்து அந்த தடுப்பு முறைகள்லாம் இங்கே தெரியாது. இன்னொன்று அந்த உறவை இங்கே சமூகம் அங்கீகரிக்கல. அப்போ அந்த அச்ச உணர்வோடையே நீங்கள் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து பெண்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு இலீகல் அபார்ஷன்ஸ் நிறையா நடக்கும். ஒரு விவாகரத்தானாலே முட்டு முழுவதும் பொறுப்பும் அம்மா தான் சமக்க வேண்டியது இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 1000-2000 இன்ன வரைக்கும் கோர்ட்டில் எத்தனை பெண்கள் வந்து 5 மாத தொகை 2000-3000 வாங்குறதுக்கு வந்து பலமுறை வந்து கோர்ட்டில் காத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வந்து குழந்தை கிடையாது.
ஆண் ஏற்றுக்கு போகிறது கிடையாது, குடும்பம் ஏற்றுக்கு போகிறது கிடையாது, சமூகம் ஏற்றுக்கு போகிறது கிடையாது. திரும்பி யார் அந்த குழந்தைய சமைக்கணும்? அந்த பெண் தான் அந்த குழந்தைய சமைக்கணும். இப்போ இத்தனை சிக்கல் இங்கே இருக்குது. இந்த சிக்கலெல்லாம் உணராமல் நம்ம அடிப்படையில் ஒன்றை மட்டும் நம்ம பேசுகிறோம். அதாவது அங்கே வந்து இப்போ கல்லூரி முடித்ததுக்கப்புறமா இருக்கலாம், உடல் ரீதியாக அங்கே வந்து ஒரு ப்ரெக்னன்சிக்கு தயாரான ஒரு வயதாக இருக்கலான்ற அடிப்படையில் மட்டும் இதை நம்ம ஆதரிச்சிட்டோன்னா இந்த சட்டம் அதையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு எதாவது செய்யப்போதா? ஒருபோதும் பண்ணாது, ஒரு காலத்துலையும் பண்ணாது. இதுவரைக்கும் இவங்க வந்து பெண்களை ஆளுமைப்படுத்துறதுக்கு எதுவுமே செய்யலை, பெண்களை வந்து ஊட்டச்சத்து உள்ளவராக்களுக்கு எதுவுமே செய்யலை, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தாக்குறதுக்கு எதுவுமே செய்யலை. இந்த சட்டத்தை 3 வயசு உயர்த்தின மட்டும் இந்த அரசு வந்து இந்த குழந்தைங்க இந்த பெண்களுக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் செய்யப்போதா? அதுவும் ஒருபோதும் செய்ய போகிறது கிடையாது. அப்போது இந்த சட்டம் எல்லா விதத்துலையும் வந்து பெண்களை பாதிப்புக்குள்ளாக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை விட நீங்கள் 18 வயசுன்னு சட்டம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய இயற்கை நீதியை காப்பாற்றிக்கிட்டே விழிப்புணர்வு மூலமாக, கல்வி மூலமாக நீங்கள் அவங்கள வந்து ஒரு தாய்மை பேறு என்பது 21 வயசில், ஏன்னா நீண்ட நெடுங்கால ஒரு விழிப்புணர்வு தான் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடை வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கு. தமிழ்நாட்டிலையும் வந்து கேரளாலையும் சட்டமே கிடையாதுங்க. சட்டம் இருக்கா என்ன? நீ 3 குழந்தை பெற்றுக்கூடாது, 4 குழந்தை பெற்றுக்கூடாது, சட்டம் இருக்கா? இல்லை. இன்றைக்கு 1.5 குழந்தையோட நிறுத்துகிற பெற்றோர்கள் அதிகம், 2 குழந்தையோட பெரும்பாலும் 90% பேர் இன்றைக்கி வந்து 2 குழந்தையோட வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க. எங்கேயும் வந்து சட்டமாக போட்ட விழிப்புணர்வு தான். ஆனால் வேறு பல மாநிலங்களில் வந்து 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த பெண்கள் சிரமப்படுற சூழலையும் அந்த குடும்பம் வறுமையில் இருக்க சூழலையும் பார்க்குறோம். ஏன் அங்கே விழிப்புணர்வு இல்லை? அப்போ தேவை ஒரு கல்விதானே ஒழிய சட்டம் எதையும் இங்கே மாற்றிடாது. இந்த சட்டம் பெண்களுக்கு எதிரானது, ஆண்களுக்குமே எதிரானது தான், இயற்கை நீதிக்கு எதிரானது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 18 வயதை ஆக்கணுன்றதான் நம்மளோட கோரிக்கை. ஓகே, இறுதி கேள்வி. இப்போ பிரதமர் அவர்கள் போன வருஷம் பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறார். அப்பையிலிருந்தே நிதி ஆய்வு மூலமாக இதுக்கு ஒரு ஃபண்டிங் ஒதுக்கி இதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி இதை பற்றி எல்லாத்தையும் இது பண்ணுறோம், நாங்கள் தேடுறோம், இதை எல்லாத்தையுமே பண்ணுறோம்னு சொன்னாங்க. பெண்கள்கிட்ட இது குறித்து பேசுகிறாங்களா? ஏன்னா பெண்கள் குறித்தான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பெண்கள்கிட்ட இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கா? ஒவ்வொரு தடவையும் சட்டங்கள் வரும்போது சம்மந்தப்பட்டவர்கள் பேசாமல், இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது இஸ்லாமியர்களுடைய கருத்தும் கேட்குறதில்ல. சிஏஎல்ல தொடங்கி விவசாயிகள் பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி ஒரு தனி நபருடைய பிரச்சனை வரைக்கும் அதை கொண்டு வந்துட்டாங்க. தனி நபருடைய அடிப்படை உணர்வு வரைக்கும் அதை கொண்டு வராங்கன்றது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்தணும், இந்த இடத்துக்கு போனோம், இவ்வளோ பேரை சந்தித்தோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு நடத்தினதாக வந்து சொல்கிறாங்க. இங்கே கருத்து கணிப்புகள்லாம் எப்படி நடத்தப்படுதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒரு ஏமாற்று கருத்து கணிப்பாக தான் இருக்குது. கருத்தை சொல்வதற்கு அங்கே வரவங்களை எதிரான, ஆமாம், கருத்து திணிப்பாக தான் இருக்குது. எதிரான, அதாவது அவங்க சொல்கிற அரசு கொண்டு வந்துக்க ஒரு திட்டத்துக்கு மாற்றான ஒரு கருத்தை அவர் சொன்னார்னா அவர் அந்த இடத்த விட்டே அப்புறப்படுத்துகிற ஒரு சூழலை தான் இருக்குது. அது மட்டும் இவங்க சொல்கிற பர்சன்டேஜில் இவங்க கருத்து கணிப்பு நடத்துனாங்கன்றதுல எனக்கு துளியும் கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அரசு சாரா நிறுவனங்கள், பிபிசி, அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இது போன்ற சில நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. பிபிசி கருத்து கணிப்பு நடத்தினதில் குழந்தை திருமணத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு அதுக்கு அதை எதிர்த்துட்டு வெளியில் வந்த 2-3 பேரை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 21 வயசு மாற்றக்கூடாது, 18 வயசு தான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த சட்டத்தை நீங்கள் இப்படி மாற்றுறதுனால மீண்டும் சட்டத்துக்கு புறம்பாக வந்து பெண்களுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களுடைய இந்த குடும்பத்தில் ஒருபோது அந்த சட்டத்தை ஏற்றுக்கலாம், கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் 18 வயசு இருக்கும் பொழுதே எங்களை சுற்றி உள்ள எத்தனையோ பெண்களுக்கு 15 வயசு, 14 வயசு, 13 வயசில் கல்யாணம் நடந்ததை நாங்கள் பார்த்துருக்கேன். நானே அதில் நிறைய பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கருத்தா. நாங்களே அதுக்கான கட்டாய திருமணத்துக்கு உள்ளாக்க போகும்போது எல்லாம் தப்பிச்சு வந்தவங்க தான் நாங்கள் சொல்கிறோன்றத சொல்கிறாங்க. அதில் நிறைய பெண்கள் 21 வயது என்பது வேணாம், 18 வயது தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்றதான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற நிறுவனங்கள் ஏற்படுத்தினா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் பெண்கள்கிட்டருந்து என்ன வந்திருக்குன்னா 18 வயது போதுமானது அப்படின்றதான் வந்து கருத்து கணிப்பாக இருக்கிறது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த சட்டம் எந்த அளவுக்கு எல்லா பக்கமும் விவாதிக்கப்படணும், பேசப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் ஒரு ஒற்றை அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்களா ஒரு முடிவு எடுத்து அதுதான் சமூகத்துக்கு சரி அப்படின்னு சொல்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகளாக தான் இந்த அரசாணை வெளிவந்தாலும் அதுவும் உணர்த்தும். தொடர்ந்து இது குறித்து பேசுவதும் இது குறித்து விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதும் தான் மாற்றத்தை தரும் நம்புகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேரலையோடு நேர்காணலுக்கு தந்ததுக்கு நன்றி. நன்றி.